தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான ஆவின் மூலம் மாநிலம் முழுவதும் விவசாயிகளிடமிருந்து தினமும் இருபத்தாறு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது இவை அந்தந்த மாவட்ட பால் பண்ணைகளில் பாக்கெட்டாக தயார் செய்யப்பட்டு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு தேவையான பால் பாக்கெட்டுகள் திருவள்ளூர் மாவட்டம் காக்கலூர் பால் பண்ணையில் தயாராகின்றன இங்கு தினமும் தொன்னூறாயிரம் லிட்டர் பால் பாக்கெட் செய்யப்படுகிறது மக்களுக்கு சந்தேகம் வராத வகையில் சிறிய அளவில் எடை குறைத்தும் தயாரிக்கப்படுகிறது இதனால் கொள்முதல் செய்த பாலை விட கூடுதல் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன அதை வாகனத்தில் ஏற்றும்போது லீக் ஆகும் பால் பாக்கெட்டிற்கு மாற்றுத் தருவதற்காக அனுப்புவதாக கூறப்படுகிறது ஆனால் அப்படி தருவதில்லை இந்த நிலையில்தான் காக்களூர் பால் பண்ணையிலிருந்து கூடுதல் பால் பாக்கெட்டுகளை முறைகேடாக எடுத்து சென்று விற்பனை செய்வது தெரியவந்தது இது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட பால் கூட்டுறவு பொது மேலாளர் ரமேஷ் துணை மேலாளர் கனிஷா உதவியாளர்கள் முரளி ராஜா ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இதேபோல பல மாவட்ட பால் பண்ணைகளில் பால் பாக்கெட் முறைகேடு நடப்பதை ஆவின் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டறிந்துள்ளது ஆவின் பால் பண்ணைகளில் நடக்கும் முறைகேடுகளை கண்காணிக்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஆனால் முறைகேட்டிற்கு ஆதாரம் இல்லாமல் இருக்க சிசிடிவி கேமராக்கள் இயக்கம் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த விவரம் குறித்து பல மாதங்களுக்கு முன்பே லஞ்ச ஒழிப்பு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இருந்தும் சிசிடிவி கேமராக்களை சரி செய்ய ஆவின் நிர்வாகம் உரிய ஆர்வம் காட்டாதது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது பால் பாக்கெட் முறைகேடு மூலம் ஆவின் உயரதிகாரிகள் முதல் அலுவலர்கள் வரை ஆதாயம் அடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதனால் பெரிய அளவில் ஆவின் நஷ்டத்தை எதிர்கொண்டு வருகிறது இதே நிலை தொடர்ந்தால் ஆவினுக்கு மூடு விழா நடத்த வேண்டிய நிலை வரலாம் என்ற சூழல் உருவாகியுள்ளது எனவே முறைகேடு தொடர்பாக முழு விசாரணை நடத்த சிறப்பு அதிகாரியை நியமிக்க வேண்டுமென ஆவின் பால் முகவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்